Nagoria, link patrika de ascogin en la este, ni que la mena con la porona, fresh fries de poro, pan y pepris en un papel, crumbo de excelente, apple video con la poro, en crumbo de excelente, antipis, fishy de cerca, con amber, ahora la sigla. Con manja de la leche, que aprendí de la leche. Aprendí manja de la leche. Manja tulu uppu serthu nalla kalakikittom ipo fish ku namba masala ready pannidalam masala seyrathukku enna enna porulgal thevanna inda alavukku poon edichiruken apparam inda alavukku inji eduthu vechiruken apparam kashmir melaga inga 10 nimisham oora vechiruken thevan alavukku corn flour idu rendu da poda porom illaya idu rendu poda porom idu rendu da poda porom idu eduthu vechirunga அப்புறம் தேவையான அளவுக்கு கான்ஃப்ளார் எடுத்து வச்சிருக்கேன் 1 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கேன் 1 லெமன் கட் பண்ணி புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் தேவையான அளவுக்கு சோம்பு இப்போ நம்ம இத எல்லாத்தையும் அரைச்சுக்கலாம் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம் இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அரைச்சு காட்டுறேன் இப்ப பாருங்க நம்ம சட்டி நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்க கலர் பார்க்கவே சூப்பரா இருக்கு நான் ஒரு ஸ்பூன் எடுத்து கார்ன்ஃப்ளார்ல போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் போடலாம் கொஞ்சம் கூட போடலாம் மூணு ஸ்பூனா போடுங்க அடுத்தது கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம கலக்கிக்கலாம் சால்ட் போட்டுக்கலாம்
அப்ப இந்த மசாலாவை நம்ம ஃபிஷ்ல அப்ளை பண்ணிரலாம். காஷ்மீர் சில்லி போட்டதனால இது இந்த கலர்ல அழகா வந்திருக்கு. நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த ஃபிஷ்ஷை ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு மணி நேரம் கழித்து நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஃபிஷ் ஒரு மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். அம்மா பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பாடு வச்சுருக்காங்க, சீக்கிரமாகவே முடிச்சிடுவாங்க. இந்த பேன் பார்த்தீங்கன்னா டிமார்ட்ல வாங்கினது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண பார்க்க போகிறேன். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது வைக்கலாம். இது இருக்குல்ல ஓகே. ஓகே, இப்போ கொஞ்சமா எண்ணெய் வேகட்டும். இருக்கு
பாருங்க இந்த பிளேட்டும் டிமார்ட்ல தான் வாங்கணும். இப்போ நம்ம இந்த ஃபிஷ் எல்லாம் இந்த தட்டில வச்சிடலாம். வாசனை பார்த்தீங்கன்னா சூப்பரா வருது. ஓகே இப்ப நம்ம ஃபிஷ் எல்லாம் வெந்துச்சு இந்த தட்டில வச்சிடலாம். சூப்பரான ஃபிஷ் இங்க ரெடியா இருக்கு. இதை நான் எப்படி இதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக்